வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபோர் செகண்ட் டைமில் இருக்கிற ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் புக்கில் இருக்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் செகண்ட் லெசனில் ஆசார கோவை, நாகரீகம் பண்பாடு. அதில் ஆசார கோவை ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 24 ஆசாரக்கோவை. இந்த லெசனோட ஒரு ஒன் மார்க் பேஜ் நம்பர் 25 இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். ஆன்சர் இன்சொல். செகண்ட் ஒன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். ஆன்சர் பொறை. தேர்ட் ஒன், அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் அறிவுடைமை. ஃபோர்த் ஒன், இவை ப்ளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் இவை எட்டும். ஃபிஃப்த் ஒன், இன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் நன்றி ப்ளஸ் அறிதல். சிக்ஸ்த் ஒன், பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் பொறை ப்ளஸ் உடைமை. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். கண்மணியே கண்ணுறங்கு. பேஜ் நம்பர் 26 கண்மணியே கண்ணுறங்கு. இந்த லெசனோட ஒன் மார்க்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஒன் மார்க் பேஜ் நம்பர் 28 இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் பாட்டு ப்ளஸ் சைத்து. செகண்ட் ஒன், கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் கண் ப்ளஸ் உறங்கு. தேர்ட் ஒன், வாழை ப்ளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வாழை இலை. ஃபோர்த் ஒன், கை ப்ளஸ் அமர்த்தி என்பதை எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் கையமர்த்தி. ஃபிஃப்த் ஒன், உதித்த சென்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் மறைந்த. நம்ம பார்க்க போகிற அடுத்த லெசன் தமிழர் பெருவிழா. பேஜ் நம்பர் 29 தமிழர் பெருவிழா. இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஒன் மார்க் பேஜ் நம்பர் 32 இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், கதிர் முற்றியதும் டேஸ் சேவர். ஆன்சர் அறுவடை. செகண்ட் ஒன், விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிளையால் டேஸ் கட்டுவர். ஆன்சர் தோரணம். தேர்ட் ஒன், பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் பொங்கல் அன்று. ஃபோர்த் ஒன், போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் போகி ப்ளஸ் பண்டிகை. ஃபிஃப்த் ஒன், பழைய கழிதலும் டேஸ் புகுதலும். ஆன்சர் புதியன புகுதலும். சிக்ஸ்த் ஒன், பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும். ஆன்சர் துன்பம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் மயங்கொழிகள். பேஜ் நம்பர் 38 மயங்கொழிகள். இந்த லெசனோட ஒன் மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஒன் மார்க் பேஜ் நம்பர் 40 இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், சிரம் என்பது டேஸ். ஆன்சர் தலை. செகண்ட் ஒன், இலைக்கு வேறு பெயர் டேஸ். ஆன்சர் தழை. தேர்ட் ஒன், வண்டி இழுப்பது டேஸ். ஆன்சர் காளை. ஃபோர்த் ஒன், கடலுக்கு வேறு பெயர் டேஸ். ஆன்சர் பறவை. ஃபிஃப்த் ஒன், பறவை வானில் டேஸ். ஆன்சர் பறந்தது. சிக்ஸ்த் ஒன், கதவை மெல்ல டேஸ். ஆன்சர் திறந்தன. ஃபோர்த் ஒன், பூமி பூ ப்ளஸ் வீசும். ஆன்சர் மனம் வீசும். எயித் ஒன், புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். ஆன்சர் கண். நைன்த் ஒன், குழந்தைகள் டேஸ் விளையாடினர். ஆன்சர் பந்து விளையாடினர். டென்த் ஒன், வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். ஆன்சர் கோலம் போட்டனர். தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. எண்ணில் வந்துட்டு ரெண்டு சொல்லி எண் வரக்கூடாது.
அத்த சொல்லியிருந்த வரணும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனமில் ஒத்த சுழி எண் வரக்கூடாது, ரெண்டு சுழி எண் தான் வரணும். மனம் வீசின. செகண்ட் ஒன், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஆன்சர், தேர் திருவிழா. விழாக்கு இந்தலா வராது, இந்தலா லா. சென்றனர், இன்னுக்கு ரெட்டை சுழியின் வராது, ஒத்த சுழியின் தான் வரும். சென்றனர், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர்ட் ஒன், வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் பழத்துக்கு இந்தலா வராது, இந்தலாந்தான் வரும். லா, உடலுக்கு மிகவும் நல்லது. நல்லதில் லா வந்துட்டு இந்தலா வராது, இந்தலா தான் வரும். நல்லது. பத்தியை படித்து வினாக்கள் அமைக்க. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொண்டு தாத்தாவிற்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடுவான். எடுத்துக்காட்டு, முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? ஃபஸ்ட் க்வெஸ்சன், முகிலன் எதற்காக தாத்தா வீட்டிற்கு சென்றான்? செகண்ட் ஒன், முகிலனின் தாத்தா வீட்டில் என்ன இருந்தது? தேர்ட் ஒன், முகிலனின் வழக்கம் என்ன? ஃபோர்த் ஒன், முகிலனின் தாத்தாவிற்கு எவ்வாறு உதவுவான்? ஃபிஃப்த் ஒன், முகிலன் தன் தாத்தா பாட்டியோடு எவ்விழாவை கொண்டாடுவான்? சரி, சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கதிரவன் மறையும் காலையில் உதித்தது மாலையில். செகண்ட் ஒன், மாலையில் காலையில் உதித்தது மறையும் கதிரவன். தேர்ட் ஒன், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஃபோர்த் ஒன், மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். இதோட ஆன்சர் வந்துட்டு தேர்ட் தான், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். உரையாடலை நிரப்புக. இதில் செல்வன் வாங்க மாமா, நலமாக இருக்கிறீர்களா? அதற்கு மாமா பதில் கூறுவது, மாமா நான் நலமாக நீ எப்படி இருக்கிறாய்? செல்வன், நன்றாக இருக்கிறேன், உட்காருங்கள் மாமா. மாமா கூறுவது, அப்பா அம்மா எங்கே சென்றிருக்கிறார்கள்? செல்வன், இருவரும் கடைவீதிக்கு சென்றிருக்கிறார்கள். மாமா, அப்படியா, நீ எப்படி படிக்கிறாய்? செல்வன், நன்றாக படிக்கிறேன் மாமா. மாமா கூறுவது, நாளை விடுதலை நாள் விழா, உங்கள் பள்ளியில் போட்டிகள் நடத்துகிறார்களா? செல்வன், ஆம் மாமா, நான் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறேன். மாமாவின் பதில், வெற்றி பெற வாழ்த்துக்கள். செல்வன் கூறுவது, நன்றி மாமா. நெக்ஸ்ட் ஒன், நட்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுதுக. இன்பம் கொடுப்பது நட்பு, டேஸ் அளிப்பது நட்பு, டேஸ் அளிப்பது நட்பு, டேஸ் டேஸ் டேஸ். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இன்பம் கொடுப்பது நட்பு, மகிழ்ச்சி அளிப்பது நட்பு, கை கொடுப்பது நட்பு, ஊக்கம் அளிப்பது நட்பு. நெக்ஸ்ட் ஒன், கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு, கல் ப்ளஸ் இல் ப்ளஸ் உண்டு, கல்லுண்டு. கல் ப்ளஸ் இல் ப்ளஸ் இல்லை, கல் ஈக்குவல் டு கல் இல்லை. பல் உண்டு, பல்லுண்டு. பல் இல்லை, பல் ப்ளஸ் இல் ப்ளஸ் இல்லை ஈக்குவல் டு பல் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், மின் உண்டு, மின் ப்ளஸ் இன் ப்ளஸ் உண்டு ஈக்குவல் டு மின்னுண்டு. மின் இல்லை, மின் ப்ளஸ் இன் ப்ளஸ் இல்லை ஈக்குவல் டு மின் இல்லை. தேர்ட் ஒன், மண் உண்டு, மண் ப்ளஸ் இன் ப்ளஸ் உண்டு ஈக்குவல் டு மண்ணுண்டு. மண் இல்லை,
மண் ப்ளஸ் இன் ப்ளஸ் இல்லை ஈக்குவல் டு மண் இல்லை. கட்டடங்களில் மறைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டுபிடித்து எழுதுக. இந்த கட்டடத்தில் இருக்கிற சுற்றுலா பேர்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர். செகண்ட் ஏற்காடு. செகண்ட் ஒன் ஏற்காடு. தேர்ட் கல்லணை, கல்லணை, கல்லணை. ஃபோர்த் ஒன் சுருளி, சுருளி. ஃபிஃப்த் ஒன் குற்றாலம், குற்றாலம். சிக்ஸ்த் ஒன் உதகை, உதகை. செவன்த் ஒன் மாமல்லபுரம், மாமல்லபுரம். எயிட் ஒன் செஞ்சி, செஞ்சி. எயித் ஒன் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. அடுத்தது என் பொறுப்புகள். அதில் ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். செகண்ட் ஒன், தமிழர் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் உணர்ந்து அதன் வழி நடப்பேன். தேர்ட் ஒன், நட்பண்புகளுடன் அனைவரும் போற்றும்படி வாழ்வேன். ஃபோர்த் ஒன், நாட்டுப்புற கலைகளை போற்றுவேன். நெக்ஸ்ட் ஒன், கலைச்சொல் அறிவோம். ஃபஸ்ட் ஒன் வெல்கம், நல்வரவு. செகண்ட் ஒன் ஸ்க்ளுப்ட்ரூஸ், சிற்பங்கள். தேர்ட் ஒன் சிப்ஸ், சில்லுகள். ஃபோர்த் ஒன் ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை. ஃபிஃப்த் ஒன் மேக்கப் ஒப்பனை. சிக்ஸ்த் ஒன் டிஃபன், சிற்றுண்டி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் திருக்குறள், பேஜ் நம்பர் 44. திருக்குறள் இந்த லெசனுடைய ஒன் மார்க் வந்து பேஜ் நம்பர் 46 இருக்குது. ஃபஸ்ட் கொஷின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஷின், விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர், நம் முகம் மாறினால். செகண்ட் ஒன், நிலையான செல்வம் டேஷ். ஆன்சர், ஊக்கம். தேர்ட் ஒன், ஆயுதம் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆன்சர், பயன் தராத. ஃபோர்த் ஒன், பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர், பொருள் ப்ளஸ் உடைமை. ஃபிஃப்த் ஒன், உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், உள்ளுவதெல்லாம். சிக்ஸ்த் ஒன், பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், பயனில்லா. நெக்ஸ்ட் ஒன், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம், அசைவுள்ளா உடையான் உழை. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா, ஊக்கம் உடையான் மழை. செகண்ட் ஒன், உழுவது உயர்வுள்ளாம் எல்லாம் மாறுது மாற்றது தன் தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. ஆன்சர், உள்ளுவது எல்லாம் உயர்வுழல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்தது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக. ஆன்சர் வந்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கதை பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக. வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை அப்பா,
அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்பானதுதான், அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நான் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான். ஆன்சர் வந்து, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாங்கர்தம், உள்ளத்து அணையது உயர்வு. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.